இந்த எபிசோடு ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோ தன்னோட கான்ட்ராக்ட் மேரேஜ் எக்ஸ்பயர் ஆக போகுதுங்கிறதுனால தன்னோட ஒய்ஃபான ஹீரோயின் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து சைன் போட சொல்றாரு அவங்களுமே அதை படிச்சு பார்த்துட்டு இதுல நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு எந்த அலுமோனி காசும் வேண்டாம் ஈவன் நான் இந்த பிரச்சனையும் பண்ணாமல் சைலண்டா கிளம்பிடுறேன் பட் அதுக்கு முன்னா என்னோட பாட்டி உங்களுக்கு கொடுத்த எங்க ஃபேமிலியோட அந்த பென்டென்ட்டை திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல ஆடா என்ன இவ பணத்து மேல காசு கூட வேண்டான்னு சொல்றாளேன்னு ஹீரோ யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது கொஞ்ச நாளைக்கு வைங்கிற அவரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் தன்னோட காஸ்ட்லியான ஜுவல்லரிஸை திருடி வித்து அது மூலமா கிடைச்ச காசை வச்சு நிறையவே லக்ஸூரியஸான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சொன்னது உண்மையா இல்ல பொய்யான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு எங்க உண்மை தெரிய வந்து மாட்டிக்குவோமோ சொல்லி பயந்துடுற பேவை மூணு வருஷமா நீ ஹீரோ வீட்டுல ஸ்டே பண்ணி ஏதேதோ ப்ராடக்ட் எல்லாம் திருடிட்ட இப்போ உனக்கு அந்த பெண்டன் ரொம்ப காஸ்ட்லியா தெரியுதான்னு கேட்டு தள்ளி விட்டுறா நல்ல வேலை கீழே விளரத்துக்குள்ள நம்ம ஹீரோ காப்பாத்திடுறாரு ஆனா என்ன அதே போர்ஸ்ல ரெண்டு பேரும் பச்சக்குன்னு கிஸ் பண்ணிக்கிறாங்க ஈவன் ரெண்டு பேரும் கழுத்துல போட்டிருந்த அந்த ஜாட் பெண்டன்ட் ஒன்னா சேர்ந்துடுது அப்புறம் என்ன அடுத்த செகண்ட் டே பாடி ஸ்வாப் தான் ஹீரோ உடம்புக்குள்ள ஹீரோயின் போயிடுறா ஹீரோயின் உடம்புக்குள்ள ஹீரோ போயிடுறான் சொந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சு பாக்குற நம்ம ஹீரோ என்ன நம்ம உடம்பு பாடி எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி ஃப்ரீஸ் ஆகிடுறான் அதுக்கு மேல நம்ம ஹீரோயின் என்னடா இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இது எல்லாமே கனவா இருக்கணும் கனவா இருக்கணும்னு சொல்லி கத்திக்கிட்டே வெளியில வரும்போது வெய் வெய்வை ஸ்டாப் பண்ணி கூமாமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லலன்னு கேக்க எது கூமாமாவா ஒரு நிமிஷம் இரு ஆஹ் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு இதோ போறேன்னு சொல்லி ஓடிடுறான் சரி ஓடிடுறா அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வரும்போது ஹீரோவோட அம்மா மாமியாக்காரங்க ஸ்டாப் பண்ணி இன்னும் எந்த வீட்டு வேலையும் செய்யாம எதுக்கு இப்படி வேஸ்டா சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டு பலாரும் அரைஞ்சிடுறாங்க பாவம் ஹீரோக்கு ஒன்னும் புரியல நம்ம ஹீரோயின் பாத்துட்டு வாங்கு மகனே வாங்கு இத்தனை நாளா நான் அவஸ்தப்பட்டு இருந்தல்ல நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்லி நக்கலா பாக்குறாங்க இங்க நம்ம ஆளால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல திரு திருன்னு முடிக்கவும் சரி சரி விடுங்கம்மா போக போக திருந்திருவான்னு சொல்லவும் கோவப்பட்டு அம்மாக்காரி அடிக்க போயிடுறா ஆனா இந்த வேவை தடுத்து விடுங்க ஆண்டி தான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கல இந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து காசு வாங்க முடியலன்னு ஹீரோயின் ரொம்பவே டிசப்பாயின் ஆயிட்டான்னு சொல்லி பக்கத்துல வந்து அவளாவே புதால்னு கீழே வந்துட்டு நீ இதுவரை எத்தனையோ தப்பு பண்ணிருக்க பட் அதெல்லாம் வெளியில தெரியாம நான் மறைச்சிட்டு இருந்தா இப்ப நீ என்னையே தள்ளி விட்டுட்டியா நீ ரொம்ப மோசம்னு பிளேம் பண்ணவும் எது நான் தள்ளி விட்டேனான்னு கேட்டு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ அதிர்ச்சி ஆகிடுறான் ஆமா நீ தான் நீ ரொம்ப கெட்டவ மைசன் இவள உடனே டிவோர்ஸ் பண்ணு டிவோர்ஸ் பண்ணுன்னு அம்மா காரி கத்துது ஏன்டி இப்படி என்ன கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறன்னு ஹீரோ தவிச்சு போயிடுறான் பத்தாவதுக்கு இவ வேற பிட்டு பிட்டா போட்டு ஏத்தி விட்டுறத பாத்துட்டு அப்ப இத்தனை நாளா நம்ம குடும்பத்துல இதுதான் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ இப்ப பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தன்னோட அம்மா பக்கத்துல போகவும் அவங்க ஹீரோயின் நினைச்சு புடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்ன இவ பேராசை பிடிச்சவனு பணத்துக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு அம்மா சொல்ல ஆமா கோமாமா உங்க உயிருக்கே ஆபத்து வர கூட சான்சஸ் இருக்கு சோ சீக்கிரமா இவ்வளவு டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு வே வை சொல்ல இப்ப அதுக்கெல்லாம் எனக்கு அவசரம் இல்ல கான்ட்ராக்ட் முடிய இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு சோ எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி பாத்துப்போம்னு ஹீரோ சொல்லவும் கடுப்பாகி ஹீரோயிட தள்ளி விட்டுட்டு அம்மா காரி போயிடுறா கூட சேர்ந்து வேவையுமே போயிடுறா என்ன கூமாமா அடுத்த கல்யாணத்துக்கு அடி போட்டு வச்சிட்டீங்க போலன்னு ஹீரோயின் கேக்க இங்க பாரு நானே செம்ம கான்ட்ல இருக்கேன் தேவையில்லாம வெறுப்படுத்திட்டு இருக்காத ஓ அப்ப நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்களா ஆமா இப்ப உங்க ஐடென்டிட்டில நான் தானே இருக்கேன் நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சோ நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலான்னு ஹீரோயின் கலாய்க்கிறா தேவை இல்லாமல் என் பிஸ்னஸ் விஷயத்தில் மூக்கு நினைக்காத அடுத்த வாரம் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு அதுல மட்டும் நான் சக்ஸஸ் ஆயிட்டா போதும் அதுக்கப்புறம் என் கம்பெனியை நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டுட்டு போயிடுவேன்னு ஹீரோ சொல்ல ஆமா ஆமா எனக்குமே ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா என்னன்னா நம்ம ஹீரோவோட பாட்டி ரொம்ப உடம்பு சரி இல்லாம இருப்பாங்க முன்னே நாம எல்லாரும் கிராமத்துக்கு போய் அங்க முன்னோர்கள் இருப்பாங்களா இறந்து போனவங்க அவங்க சமாதியில வழிபட்டுட்டு வரலான்னு சொல்லிருப்பாங்க அதுக்கு ஹீரோயினுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணியிருப்பா பட் இப்ப எங்க அதை சொன்னா பாட்டிக்கு உடம்பு சரி இல்லாம இருக்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன்னு சொல்லிடலா ஓகே நம்ம ரெண்டு பேருக்குமே நிறைய முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ திரும்ப பாடி ஸ்வாப் ஆனால் மட்டும்தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டதுனால தானே இப்படி மாறணும் ஸோ திரும்ப ட்ரை பண்ணலான்னு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் எந்த மாற்றமுமே நடக்கல என்ன இதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க பட் இதை அறகுறையா பாத்துடுற பாட்டி நம்ம ஆளுங்க ரொமான்ஸ் பண்றாங்க போல நினைச்சுக்கிட்டு சீக்கிரமா எனக்கு ஒரு கொள்ளு பேரனை பெத்து கொடுங்கன்னு சொல்ல அய்யோ நீங்க நினைக்கிற மாதிரியா இல்லன்னு ஹீரோயின் முந்திரி கூட்ட சொல்லவும் நம்ம பாட்டி ஹீரோன்னு நினைச்சிக்கிட்டு அடப்படுவா வாய மூடா இதெல்லாம் லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ ஹீரோயின் கையில தான் நம்ம குடும்பத்தோட வருங்காலமே இருக்குன்னு சொல்லவும் வேற வழி இல்லாம ஓகே நான் அதுக்காக ட்ரை பண்றேன்னு ஹீரோயின் ஹீரோ சொல்லிடுறான் சரிமா நான் சொன்ன விஷயத்துக்கு நீ அரேஞ்ச் பண்ணியான்னு கேட்க நம்ம ஆளு திருதுன்னு முழிக்கிறான் ஆஹ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் கிளம்பிடலான்னு ஹீரோ சொல்ல சரிமா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு முன்னே என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு சோ கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் மறக்காம வந்துருங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டி போயிடுறாங்க எதுக்காக நீ என் பாட்டி கிட்ட இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அவங்க இருந்து என்ன எதிர்பார்க்கறன்னு ஹீரோக்கே கே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள என்னோட ஃபேமிலி வாங்கியிருந்த கடனை என் பாட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான உங்க பாட்டி தான் அடைச்சாங்க ஸோ அந்த நன்றிக்காகவும் பிளஸ் நம்ம பாட்டியோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூஸ் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் நினைக்கிறா அப்போன்னு பார்த்து ஹீரோயின மாமியார் கூப்பிடவும் ஹீரோ போறாரு நீ என்ன ரொம்ப வியல்டா நடந்துக்கிற நமக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட மறந்துட்டியான்னு கேக்க நம்மளுக்கு ஒண்ணும் புரியல அக்ரிமெண்ட் ஆனா இழுக்கவும் கோவப்பட்டு கண்ணத்துல பலாருன்னு அப்பி நீ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரி சோ நீ எங்க கூ ஃபேமிலிக்கு ஒரு அடிமையா தான் வாழ்ந்தாகணும்னு ஹீரோ அம்மா கட்டாயப்படுத்துறாங்க அப்போ இத்தனை நாளா நம்ம ஹீரோயின் இந்த குடும்பத்துல ஒரு அடிமையா தான் வாழ்ந்திருக்காங்க உண்மையை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல இத்தனை நாளா நம்ம எதுவும் தெரியாத முட்டாளா இருந்திருக்கோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே வெளியில நடந்து வரும்போது மிஸ்டர் கு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட தானே கிஸ் பண்ணிக்கிட்டு பாடி ஸ்வாப் ஆனோ ஸோ வாங்க திரும்ப போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க இப்போ நான் ஒன் டூ த்ரீன்னு சொன்னதும் நீங்கள் கீழே விளையா மாதிரி போனோம் பட் அதுக்குள்ளே நான் உங்களை கேட்ச் பண்ணி காப்பாற்றி கிஸ் பண்ணிடுவேன் ஓகேவானு ஹீரோயின் கேட்க நம்ம அப்படியே திரும்பி பாக்குறாங்க போது அவனோட அம்மா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இந்த தண்ணி சாரி இதே மாதிரி ஒரு பாண்டுக்குள்ள குதிச்சிருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆகிருக்கும் போல சோ இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப பேனிக் ஆகிடுறாரு இதே எதுவும் தெரியாத நம்ம ஹீரோயின் சீக்கிரம் வாங்க ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம ஆளு நிஜமாவே ஸ்லிப் ஆகி பாண்டுக்குள்ள விழுந்துடுறாரு அப்புறம் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி தூக்கிட்டு வந்து கரையில போட்டு கண் விழிக்க வைக்கிறா ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயினோட தான் தெரியுது இதுக்கான காரணம் என்னங்கறத நம்ம கொஞ்சம் கட் பண்ண இங்க ஹீரோ பாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டர் லீனு ஒரு பெரிய பணக்காரர் வருவாரு அவர் கூட நீ எப்படியாவது க்ளோஸா பழகிட்டா மட்டும் போதும் அவர் மூலமா நமக்கு நிறையவே கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும்னு அம்மா சொல்ல ஆனா நான் உங்க பையனை தான் விரும்புறேன் எனக்கு அவரு வேணும்னு வெவ்வே ரிப்ளை பண்றா கோவப்படுற அம்மா திரும்ப அடிச்சு உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அதை கிராஸ் பண்ணும் நீ என்னைக்கும் ட்ரை பண்ணாத அப்புறம் நீ வருத்தப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி மிரட்டுறாங்க வேற வழி இல்லாம வே வேயுமே வர மிஸ்டர் லீ கிட்ட பயங்கரமா வலியா ஆனா அவர் ரொம்பவே ஜென்டலா பேசுறாரு அப்பங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடி போட்டு வராங்க பிகாஸ் ரெண்டு பேருக்கும் இப்ப பாடி ஸ்வாப் ஆகி இருக்கிறதுனால ஒருத்தர் இன்னொருத்தரை விட்டு பிரிய கூடாதுன்னு டீல் பேசிருப்பாங்க அதனாலதான் இத பார்த்து கடுப்பாகிற வேவே ஹீரோயின் எப்படியாவது பிரிக்கணுங்கிறதுக்காக சரக்குல இந்த லீச்சி பிளேவர்ல இருக்கிற ஜூஸ் எதையோ கலந்துடுறா பாவம் தெரியாம ஹீரோயின் எடுத்து குடிச்சதும் அவங்களுக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருது தென் ஹீரோன்னு வே வே வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடலான்னு கூப்பிடுறா ஒன்னும் தேவையில்லை பேசாம நில்லுங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் நீயே ஹீரோவை கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்க சோ உனக்கு என்ன அதிகாரம் பண்ற உரிமை இல்லைன்னு திட்டவும் ஹீரோயின் ஹீரோவை விட்டு கொடுக்காத மாதிரி எனக்கு இப்ப டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான் இப்படி உங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டிவா விட்டு குடுக்காம இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பாட்டி அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லார்கிட்டயும் நம்ம ஹீரோ இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அப்பதான் பிகாஸ் சில வருஷங்களுக்கு முன்னே நம்ம ஹீரோயினும் மிஸ்டர் லீயும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க ஈவன் மிஸ்டர் லீ ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பாரு பட் நம்ம ஹீரோயின் திடீர்னு காணாமல் போனதுனால ஊர் ஃபுல்லாக தேடியுமே கிடச்சிருக்க மாட்டாங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஸோ இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பார்க்குற மிஸ்டர் லீ ஒன்னதான் நான் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தேன் திரும்ப மிஸ் பண்ண விரும்பல உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது நான் ஒன்று அடையாமல் மாட்டேன்னு சொல்லி சபதம் போடுறாரு இங்க லீச்சி சாப்பிட்டதுனால நம்ம ஹீரோவோட உடம்பு ரொம்பவே அலர்ஜி ஆகவும் ஹீரோயின் பார்த்துட்டு என் பாடியு கேக்க எனக்கு தெரியல இதோ நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரேன்னு சொல்றத கேட்டு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிடுறா நான் உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன் பிகாஸ் நான் ஹீரோவை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் சோ நீங்க சீக்கிரமா அவரை டிவோர்ஸ் பண்ணா மட்டும்தான் என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்ல இது எல்லாத்துக்குமே ஃபியூச்சர் தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு மின்ஸ் ரெஸ்ட் ரூம் குள்ள போயிட்டாங்க ஆக்சுவலா அவங்க இருக்கிறது ஹீரோவோட சோல் தானே இது ஹீரோயினுக்கு மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சு போலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதிர்ச்சியாகி பன்சிங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான மாலுக்கு விஷயமே ஞாபகம் வருது ஐயோ நான் தூக்க கலக்கத்துல மாறி வந்துட்டேன்னு சொல்லி வெளியில ஓடிடுறா ஆனா மிஸ்டர் லீ விடாம உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா நான் தான் மிஸ்டர் லீன்னு சொல்ல இதுக்கு நான் உங்களை முன்னாடி பாத்துருக்கா இல்ல நாம பழகி இருக்கோமான்னு ஒன்னா சேர்ந்து கடைக்கு போலாம் கை வீசலாம் விளையாண்டோமே நான் தான் நான் சொல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படிலாம் நான் உன்ன மாட்டேன் நீ என்னோட பேன்சிங் எனக்கு சொந்தமானவன்னு சொல்லவும் ஐயோ இப்ப நான் மிஸ்டர் இப்படி என்ன தப்பான கண்ணோட்டத்துல பாக்க கூடாதுன்னு கதர்றா நீ யாரா வேணா எழுந்துட்டு போ பட் ஒன்னன்னா விட்டு தர மாட்டேன்னு சொல்லவும் கோவப்படுற ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க பட் அதுக்குள்ள பின்னால டிரெஸ் கிழிஞ்சிருது ஸோ மிஸ்டர் லீ தன்னோட கோட்டை கல்ட்டி போத்தி விடுறாரு அப்போன்னு பார்த்து கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி இந்த வேவை மீடியா பீப்பிள்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயினும் மிஸ் லீயும் அஃபேர்ல இருக்காங்கிற மாதிரி பொய்யான குற்றச்சாட்டை வச்சு விட்டுறதுனால வந்திருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அவங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவ்ளோதான் மிஸ்டர் லீ சொல்ல பணக்கார பசங்கனாலே கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க பட் ஏற்கனவே மேரேஜ் ஆன நீங்க எதுக்காக ஹீரோக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப மிஸ்டர் லீ கூட பழகிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல வேவை நீயுமே என் கூட தானே இருந்த ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லன்னு சொல்லவும் என்னத்த சொல்ல சொல்ற உனக்கு லீச்சி சாப்பிட்டா பாடியில அலர்ஜி ஏற்படும் தெரிஞ்சுதான் நான் அந்த ஒயின்ல லீச்சிய கலந்தேன் சோ இது எல்லாமே என்னோட பிளான் தான் சொல்லி அவளே கீழே வந்துட்டு ஹீரோயின் தன்னை தள்ளி விட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறா ஏதேதோ போய் பித்தலாட்டம் பண்ணி என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம இப்ப மிஸ்டர் லீக்குமே அடி போட்டுட்டு இருக்கியான்னு கேட்டு அம்மாக்காரங்க ரொம்ப அசிங்கமா பேசிடுறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் பாடிக்குள்ள இருக்கிற ஹீரோக்கு இத்தனை நாளா இவங்க எல்லாரும் மே பண்ண பிளான நம்பி நம்ம ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டோம் மத்தபடி அவர் ரொம்பவே நல்ல பொண்ணுங்கிற உண்மை தெரிய வருது

சொன்னது ஹீரோ புரிஞ்சுக்கிறான் மேபி ஒரு காலத்துல நான் அப்படி கூட எழுந்திருக்கலாம் பட் இப்ப நான் உங்க பேரனுக்கு ரொம்பவே லாயலா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லும் போது கோவப்படுற பாட்டி பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோ பக்கத்துல வரைச்சதா திரும்ப இவங்க ரெண்டு பேரோட அந்த ஜாட் பெண்டன் ஒண்ணு சேருது சோ பாடி ஸ்வாப் ஆகிடுறாங்க பழையபடி தன்னோட உடம்புக்கு திரும்ப வந்துடுற நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலியை எதிர்த்து ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சோ இந்த விஷயத்தை பத்தி இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் என்னோட ஒய்ஃபுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து டாக்டர்லாம் எல்லாம் கன்சல்ட் பண்ணி ஹீரோயினோட அந்த அலர்ஜியா கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திடுறாரு தென் கண் விழிச்சதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆக்டிவா சீக்கிரமா என் கூட கிளம்பி வாங்க கோர்ட்டுக்கு போறோம் சைன் போடுறோம் டிவோர்ஸ் வாங்குறோம்னு சொல்ல எதுக்காகன்னு ஹீரோ கேட்க அப்பதானே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வேவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு ஹீரோயின் சொல்லவும் நான் என்னைக்காவது உன்கிட்ட அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னனா இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா உன்கிட்ட நான் ஹீரோ கேக்குறான் சொல்லலேனாலும் அவ நடந்துக்கிறத வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை பைட் இருக்குங்கிறது உனக்கே நல்லா தெரியும் சோ நாம எப்ப வேணாலும் திரும்ப பாடி ஸ்வாப் ஆகலாம் ஒரு ஒருவேளை டிவர்ஸ் ஆகி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துருச்சுனா அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் இன்னொருதரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாகிறோம் சோ இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தெரியற வரைக்கும் நீ என்னை விட்டுட்டு போகாத அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அதுக்காக நான் உனக்கு என்னோட அசிஸ்டெண்டா போஸ்டிங் போட்டு தரேன் मंथலி சாலரியுமே தரேன் ஏன் கூட வேறன்னு ஹீரோ சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க இப்படி உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை தெரியாம ஹீரோவோட பியே என்னங்க பாஸ் கொஞ்ச நேரம் கூட ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்க முடியல போல அதான் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்து ஆஃபீஸுக்கே அழைச்சிட்டு வந்துட்டீங்க போலன்னு கேட்கமோ அடைச்சி வாய் முடு சரி நான் என் ஒய்ஃபை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஹீரோயினை பத்தின பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுன்னு ஹீரோ சொல்லிடுறான் அதுவே இங்க மிஸ்டர் லீ ஹீரோயினை பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் யாரு ஜுவல் மேக்கிங்ல நம்பர் ஒன் ரேங்க் வாங்கியிருக்கா பட் எதுக்காக ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் வாஸ் இந்த பொண்ணை தான் நீங்க இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆனா இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சேன்னு பிஏ சொல்ல அதனால என்ன இப்ப என்னைக்குமே அவ என்னோட ஆளுதான் என்னால ஹீரோயின மறக்கவே முடியாது என் ஆண்டாள் மச்சான் அவ என் அஞ்சல மச்சான் அவன்னு சொல்லி பொலம்ப ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோக்கு தன்னோட ஃப்ரெண்டு மூலமா ஹீரோயின் ஜுவல் மேக்கிங்ல நகை செய்யறதுல டிசைன் பண்றதுல ரொம்பவே திறமையான பொண்ணுங்கிற விஷயம் தெரிய வருது அப்படி இருக்கும்போதுதான் வேவே ஹீரோவோட அம்மா கிட்ட நான் உங்க பையனுக்கு நல்ல ஒய்ஃபா இருப்பேன் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டு கெஞ்சவும் இங்க பாரு என் பையன் ஏதோ ஜுவல்லரி பிசினஸ் ஆரம்பிக்க போறானா சோ அதுக்கு ஒரு டிசைனர் தேடிட்டு இருக்கான்

இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடவே ஹீரோவோட பிஏ கிட்ட ஐடியா கேட்கலான்னு போகும்போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னேதான் ஹீரோயின் தன்னோட எல்லா டிசைன்ஸையும் எனக்கு அனுப்பியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் நான் அதை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லும் போது ஒரு பார்ல இருந்து கால் பண்ணி ஹீரோ பயங்கரமா குடிச்சு மட்டையாகிட்டாரு ஸோ யாராவது வந்து தூக்கிட்டு போங்கன்னு சொல்லவும் இந்த டிசைன்ஸ் நீங்க எப்ப வேணா பாத்துக்கலாம் இப்போ நமக்கு ஹீரோ தான் முக்கியம் சோ சீக்கிரமா அவரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பி ஏ இருந்து அனுப்பி வச்சிட்டு வே வை நைசா அவனோட சிஸ்டம்ல இருந்து நம்ம ஹீரோயினோட எல்லா டிசைன்ஸையும் திருடிடுறா இது எதுவும் தெரியாம அடுத்த நாள் நடக்கிற அந்த முக்கியமான மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் தன்னோட டிசைன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் இது வேவையோட டிசைன்ஸ் நீ அவங்க கிட்ட இருந்து திருடி இருக்க நாங்க ஏற்கனவே இதெல்லாம் கோத்ரூ த்ரூ பண்ணிட்டோம் சோ கண்டிப்பா உன்னால எங்களை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி ப்ளேம் பண்றாங்க சோ மனசு உடைஞ்சு போயிட்ட நம்ம ஹீரோயின் ஏ நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட என்னால வேலை பார்க்க முடியாது எனக்கு வேலையும் வேணா ஒண்ணும் வேணான்னு சொல்லி கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அப்ப கால் தடிக்கி கீழ விழ போகும்போது போது கரெக்டா கேட்ச் பண்ணிடுற மிஸ்டர் லென் அவங்களை தனியா அழைச்சிட்டு வந்து உட்காந்து நீ எதுக்காகவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க காலை தொட்டு சுளுக்கு எடுத்து மருந்தெல்லாம் அப்ளை பண்ணி விட்டு இப்போ மட்டும் இல்ல நான் எப்போதுமே உன்ன ஒரு மகாராணி மாதிரி தான் பாத்துப்பேன் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கறதை யாராலயுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படி ஏதாவது சான்ஸ் இருந்தா நீ என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணனும்னு சொல்லி இவன் கெஞ்சிட்டு போது கரெக்ட்டா ஹீரோ கால் பண்ணி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லவும் இதுதான் சாக்குன்னு சொல்லி ஓகே மிஸ்டர் லீ நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறா உன் மேல இந்த நம்பிக்கையில தானே உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன் ஆனா நீ ஒய் ஒய் ஓட திருடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையானு ஹீரோ கேக்க நான் என்ன சொன்னாலும் இப்போ உங்களுக்கு புரியாது என் மேலே இது தப்பும் இல்லை ஸோ நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அது என்னோட டிராயிங் தான் என்னால் அதை நிரூபிக்க முடியலனாலும் என்னோட மனசாட்சிக்கு தெரியும்னு ரொம்பவே கோவப்பட்டு திட்டிட்டு கிளம்பிடுறா சரி இவ்வளோ சொல்றாலே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஹீரோ தன்னோட பிஏ விசாரிக்கும் போது எனக்குமே பாஸ் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு சரி சிசிடிவி ஃபுட்டேஜில் செக் பண்ணலான்னு பார்த்தா ஒரு அது நானுமே விட்டுருக்கேன் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பிஏ இதனால இப்படியே விட முடியாது பிகாஸ் இது ஒருத்தரோட அடையாளத்தை இன்னொருத்தர் திருடுறதுக்கு சமம் சோ நானே டைரக்டா களத்துல இறங்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட ரூம் செக் பண்ணும் போதுதான் அங்க அந்த டிசைன்ஸோட ஒரிஜினல் மேனிஸ்கிரிப்ட பாத்துட்டு ஹீரோயின் சொன்னதுதான் உண்மை ஹீரோயின் கிட்ட இருந்துதான் வேவை திருடி திருடியிருக்காங்க அதே நேரம் இங்க எப்படியாவது ஹீரோயின காலி பண்ணியாகணும்னு சொல்லி இந்த வேவே ஹீரோயின் தன்னோட கோல்டு ஜுவெல்லரியை திருடிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ஹீரோவோடய அம்மா அவளை பயங்கரமாக டார்ச்சர் பண்றாங்க பட் நம்ம ஆளு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருல்ல ஸோ விட்டுக்கொடுக்காம ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசவும் என்ன மைசன் மறந்துட்டியா வேவே தான் உன்னோட உயிரை காப்பாற்றினான்னு அம்மா சொல்ல அதுக்கு நன்றி கடனா நான் அவளுக்கு எவ்வளவோ பண்ணிட்டேன் ஆனா அவ இப்படி என் ஒய்ப தப்பா பேசுறதுனால தாங்கிக்க முடியாது முக்கியமா நீ இங்க பாரு ஒழுங்கா நீயா இங்க இருந்து கிளம்பி வெளியில போறியா இல்ல நான் செக்யூரிட்டி கார்ட்ஸ கூப்பிட்டு கழுத்த புடிச்சு வெளியில தள்ளணுமானு கேட்கவும் என்ன இவன் திடீர்னு பல்டி அடிச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகிருதுங்க இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ உனக்கு சுயமரியாதையே கிடையாதா நீ பண்ணாத தப்புக்காக என்னோட அம்மாவும் வேவேயும் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க பட் நீ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவங்களுக்கு எதிராக சண்டை போடாமல் ஏன் இப்படி சிம்பிளாக உட்காந்துருக்கேன்னு கேட்க நான் என்ன இன்றைக்கி நேதான் பார்த்துட்ருக்கேன் உங்களை மேரேஜ் பண்ண நாள்லேருந்தே நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு சரி இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ எதுக்காக இதை பற்றி கேட்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும் கெட்டதுலையும் ஒரு நல்லது நடக்குதுங்கிற மாதிரி நம்ம பாடி ஸ்வாப் ஆகுறதுனால உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு நீ எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்குங்கிறத நானுமே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறமும் நான் கண்டுக்காம உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டா நான்லாம் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்காக ஹீரோ ஏதோ கிஃப்ட் பிரசன்ட் பண்ணுறாரு இது பார்க்கவே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு வேண்டாம் ஏற்கனவே உங்கள் அம்மாவும் சித்தியும் என் மேலே திருட்டு படி போட்டுருக்காங்க ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை வச்சிருந்தா கண்டிப்பாக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறா என்ன தாண்டி உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினா சர்பிரைஸ் பண்றதுக்காக ஒரு அழகான ஸ்பாட்டு கலைச்சிட்டு போறாரு என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு எனக்கு நிறையவே சர்பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்களான்னு ஹீரோயின் கேட்க வெக்கப்படுற நம்ம ஆளு ப்ரப்போஸ் பண்றதுல என்ன இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது சோ நம்ம லீகலான கப்பிள்ஸ்ங்கிறதுனால வெளி உலகத்துக்கு பயப்பட வேண்டாம் நம்ம வாழ்க்கைய நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமா வாழலாம்னு டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிடலாம் நம்ம ஹீரோயினால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஸோ ஒரு கனவு உலகத்துல மிதந்துட்டு இருக்கும் போதுதான் இப்படி உங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத மிஸ்டர் லீ பாத்துறான் எப்படியும் ஹீரோயின் உன்னை ரிஜெக்ட் பண்ணதான் போறா ஸோ சீக்கிரமா இடத்த களி பண்ணு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல டே எங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுடா தேவை இல்லாம குறுக்க வராதுன்னு ஹீரோ சண்டை போடுறாரு அது சும்மா ஃபேக் மேரேஜ் தானே ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்றீங்க தட்ஸ் இட் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆக போறதா நான் கேள்விப்பட்டேன் அதான் எனக்கான ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லவும் கோவப்படுற நம்ம ஹீரோ அவனை பலாருன்னு அப்பி இந்த இடத்த நான் இன்னைக்கு புக் பண்ணிருக்கேன் சோ நீ உள்ள வரக்கூடாது நான் போலீஸ கூப்பிட்டு போறேன்னு சொல்ல யோ இந்த மொத்த இடத்தோட ஓனரே நான் தான் சும்மா பண்றதுக்காக இந்த வழியா வரும்போதுதான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் எனக்கு செம்ம காண்டாகிருச்சு அதான் பிரிச்சு விட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான் இங்க பாருங்க லீ நான் உங்க ஃப்ரெண்டா இருந்து உங்க உயிரை காப்பாத்துனது உண்மைதான் அதுக்குன்னு உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல நீ என்ன வேணா நினைச்சுக்கோ ஆனா நான் என் உயிரை காப்பாத்தின தேவதைய மிஸ் பண்ண விரும்பல நான் உனக்கு காலம் ஃபுல்லா விசுவாசமா இருக்க ஆசைப்படுறேன் அதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட இருந்தா மட்டும் முடியும் உனக்கு இந்த ஹீரோ புறம்போக்கு வேண்டாம் ஒழுங்கா விட்டுட்டு வந்துரு நான் உன்ன பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல இப்போ நீங்க ஹீரோ கிட்ட வாங்கின அடியா என் கிட்ட இருந்து வாங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையான்னு ஹீரோயின் கேட்டு கத்தவும் இதுக்கப்புறம் டேமேஜ் ஆக விரும்பாத மிஸ்டர் லீ போயிடுறான் இவனுங்க நம்மளை வாழவும் விடமாட்டானுங்க சாகவும் விடமாட்டானுங்கன்னு சொல்லி கடுப்பாகிடுற ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு பிடிச்சி இழுக்கவும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க அப்போ மறுபடியும் ரெண்டு பேரோட பெண்டன்ட் ஒன்னா சேர்றதுனால அகெயின் பாடி ஷிஃப்ட் ஆகிடுறாங்க என்ன வாழ்க்கடா இதெல்லாம் எப்படி நடக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லையான்னு சொல்லி நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனில் இருக்கும்போது தான் நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது ஸோ சீக்கிரமாக போய் தூங்குன்னு ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்கிற ஹீரோ சொல்லவும் ஓகேன்ட்டு ஹீரோயினுமே போகிறா பட் நம்ம ஆளு ஸ்டாப் பண்ணி இத்தனை நாளா தான் நாம ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்கிட்டு இருந்தோம் நீ என் கூட என் ரூம்லயே தூங்குன்னு ஹீரோ சொல்ல எனக்கு என்னோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நான் மாதிரி அண்ணி கூடலாம் தங்க மாட்டேன்னு சொல்றா எது நான் புருஷண்டி நீ என் கூட ஸ்டே பண்ண உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்ன பயப்படுறியா அதெல்லாம் இல்லையே நான் ரொம்ப தைரியமான பொண்ணு அப்ப என் கூடவே தூங்குன்னு சொல்லி ஹீரோ கட்டாயப்படுத்துறதுனால வேற வழி இல்லாம ஹீரோயின் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க

உங்களுக்கு மரியாதையே தெரியல மிஸ்டர் கோ ஆனா நீங்க ரொம்பவே கியூட்டா இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அப்புறம் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ கிட்ட உங்க பாஸ் நிஜமாவே ரொம்ப அழகா ஹாட்டா கியூட்டா ஸ்வீட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு ஸோ எனக்காக வேற எந்த பொண்ணையும் அவர்கிட்ட நெருங்க விட்டுறாதீங்க அதுக்காக நான் உங்களை ஸ்பெஷலா கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க என்ன பண்ணி நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் அவங்க கிட்ட சிரிச்சு கியூட்டா பேசினேன் இப்போ என்னையே அவங்க டாவடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஹீரோ கத்துறான் நான் என்ன பண்ணுறது என்னோட நேச்சரே அதுதான் அவங்களுமே ஒரு பொண்ணு ஸோ ரொம்ப க்யூட்டாக பேசினா தான் இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல இருங்க ரெண்டு பேருக்கு சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா நானும் காலையில இருந்தே பாத்துட்டு இருக்கேன் ஹீரோ ரொம்ப அதுவே ஹீரோயின் ரொம்ப வியர்டா நடந்துக்கிறீங்க சோ ஏதாவது பிளாக் மேஜிக்ல மாட்டிக்கிட்டோ இல்ல மந்திரவாதி கிட்ட போயோ சோல் எக்ஸேஞ்ச் கேக்க ஆத்தாடி அவ்வளவா வீக்கா இருக்கோம்னு சொல்லி ஆளுங்க மாளுங்க இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுனால ஒருத்தர் இடத்துல இன்னொருத்தர் இருந்தா என்ன பண்ணுவோம் எப்படி திங்க் பண்ணுவோங்கிறத யோசிச்சுதான் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க

எது மூணு நாளா என்னால் ஒரு மணி நேரத்தோட வழியவே தாங்கிக்க முடியல கண்டிப்பாக என்னால் முடியாது பிளீஸ் ஏதாவது பண்ணி திரும்ப நம்ம சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்குறாரு நம்ம என்ன வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல அதுக்கான சொல்யூஷனை தேடி கண்டுபிடிக்க முடியல ஸோ விதியாக பார்த்து திரும்ப மாற்றி வச்சா மட்டும்தான் நம்மளால பழைய உடம்புக்குள்ளே போக முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டே நம்ம ஹீரோக்கு ஆறுதலாக பேசி அப்புறம் பீரியட்ஸ் அப்போ அவங்கள பார்த்துக்கிற மாதிரி பத்திரமா கேர் எடுத்துக்கிறாங்க கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங்க்கு போனாங்களே அந்த விஷயம் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிடுறதுனால மிஸ்டர் லீ பார்த்துட்டு கடுப்பாகிடுறான் பத்தாவதுக்கு இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு அவ்வளவா தெரிஞ்சிருக்காது சும்மா ஹீரோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தான் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸ்ல வேலை பாக்குறவங்க அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்துட்டு இப்ப ஹீரோவையே செடியூஸ் பண்ணி கைக்குள்ள போட்டுக்க பாக்குறியா ஆளுதான் நீன்னு சொல்லி ஹீரோயின கண்ட மெனிக்கு கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடுறாங்க எப்படா இதை சமாளிக்க போறோம்னு தெரியாம நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன்ல இருக்கும் போது அங்க வர ஹீரோவோட அம்மாவும் வேவையும் சேர்ந்துக்கிட்டு வழக்கம் போல அவளை கண்ணா அப்படின்னு திட்டுனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகிருக்குங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது அவ்வளவுதான் உண்மை தெரிய வந்ததும் தப்பா பேசின எல்லாருமே ஜர்க்காக ஆரம்பிச்சிடுறாங்க கூமாமா கூமாமா இத்தனை நாளா நீங்க மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை ஹீரோயின் வெட்ட வெளிச்சும் ஆகிட்டா இதுக்கப்புறம் அவ கூட பழகாதீங்க தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிடுங்க நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு வேவே சொல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தர் தெரிஞ்சுமே இப்படி அப்ரோச் பண்றியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை இப்ப என் கூட பழகுற இப்ப என் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாதிரி ஃபியூச்சர்ல வேற ஒருத்தர் கிட்ட கெஞ்ச மாட்டேங்கிறதுல என்ன நிச்சயம் நான் ஓப்பனா சொல்லிட்டேன் எனக்கு ஒன்னும் சுத்தமா பிடிக்கல ஹீரோயின் தான் என்னோட வைஃப் ஸோ என்ன ஆனாலும் நான் அவ கூட தான் இருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா எல்லாருக்கு முன்னாலும் ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஆனால் இந்த வேவே விடாம ஹீரோவோட அம்மா கிட்ட கெஞ்சவும் சரி என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆன விஷயத்த நம்ம பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த பார்ட்டிக்கு மிஸ்டர் லீயை வர வச்சு ஹீரோயினையும் அவளையும் ஒன்னா சேர்க்கற மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம்னா போதும் கண்டிப்பாக ஹீரோ ஹீரோயினை வெறுத்துட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்புறம் நாம ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருன்னு சொல்லி அந்த பார்ட்டிக்குமே அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கேயுமே விடாம வர மிஸ்டர் லீ ஹீரோயின் கிட்ட திரும்ப திரும்ப ப்ரப்போஸ் பண்றான் ஹீரோ கோவப்பட்டு அடிச்சிடுறாரு ஈவன் நம்ம ஹீரோயினுமே கண்ணா பின்னான்னு திட்டாங்க என்னடா இது நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணியுமே இவங்களை பிரிக்க முடியலன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சரக்குல எதையோ கலந்து குடுத்துருவோம் ஹீரோயின் தெரியாம குடிச்சிடுறா பட் இத ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க சோ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காத மாதிரி தன்னோட பிஏ கிட்ட சொல்லி ஹீரோயின சாரி ஹீரோவை ஒரு ரூம் போய் விட்டு வர சொல்றாரு இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட அம்மா மிஸ்டர் லீ கிட்ட நான் தான் உங்களை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன் பட் என்னோட பையன் இப்படி அவமானப்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஸோ தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்காக ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் அங்கே போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ரூமோட கீ கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க ஆக்சுவலா அந்த ரூம்ல தான் நம்ம ஹீரோயினுமே இருப்பா ஏற்கனவே அவங்களுக்கு தான் ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ரொம்ப வேர்க்கவும் இதுதான் சான்ஸ்னு சொல்லி மிஸ்டர் லீ அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றாரு தயவு செஞ்சு என்னை விட்டுரு விட்டுருன்னு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ கதர்றான் உன்னை நேர்மையா அடையணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் பட் நீ அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை சோ எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலன்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க ஏன் இப்படி எல்லாம் ஒரு காலத்துல நீ எவ்வளவு நல்லவனா ஆனா இப்ப காதல் கண்ண மறைச்சிருச்சா உன்னை பிடிக்கலன்னு சொல்லியுமே எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்க இப்படி ஒரு பொண்ணு கூட கடைசி வர உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா இல்ல அவளை உன்னால சந்தோஷமா தான் பாத்துக்க முடியுமான்னு ஹீரோயின் கேக்குறாங்க சோ தனக்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா ஹீரோயின் தன்னை ஏத்துக்க மாட்டாங்கிறத மிஸ்டர் லீ புரிஞ்சுக்கிறாரு ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை தூக்கிட்டு வேற ஒரு ரூம் குள்ள வந்துடுறாங்க என்னால முடியல ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும் என்னை இதுல இருந்து காப்பாத்த முடியும்னு ஹீரோ கெஞ்சிறான் இப்போ நாம பாடி ஸ்வாப் ஆகி இருக்கோம் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அகைன் இவங்க போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட் ஒன்னா சேர்ந்துறதுனால திரும்ப பழையபடி வந்துடுறாங்க சோ இப்போ நம்ம உண்மையான ஹீரோயினுக்கு அந்த ட்ரக்ஸ் ரியாக்ட் ஆகுறதுனால ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா அப்படியே ரெண்டு பேருக்கு நடுவுல ஒன் நைட் ஸ்டாண்டுமே நடந்துருது இது எதுவும் தெரியாம பிளான் பண்ண மாதிரி ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக வேவேயும் ஹீரோவோட அம்மாவும் மீடியா பீப்புள் எல்லாம் அழைச்சுக்கிட்டு வந்து பார்த்தா அங்க மிஸ்டர் லீ மட்டும் தான் இருக்கான் ஹீரோயின் எங்கன்னு கேக்க எனக்கு என்ன தெரியும் அவங்க தன்னோட ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்கன்னு இவன் ரொம்ப கூலா சொல்லிடுறான் அச்சச்சோ நாம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேனிக் ஆகுறத பாத்துட்டு என்ன தோல்வியே ஏத்துக்க முடியல போல என்னதான் நீங்க பல பித்தலாட்டம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களால முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை இன்னொருத்தர் உயிருக்குயிரா உண்மையா நேசிச்சிட்டு இருக்காங்க ஸோ பிரளயமே வந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரை விட்டு கொடுக்க இல்ல ஸோ நீங்க தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அப்புறம் என்ன நம்ம ஹீரோக்கு உண்மை தெரிய வந்ததும் இதுக்கப்புறம் அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்டை வேவே திருடுனால அதை போலீஸ் கிட்ட மாட்டிவிட்டு விட்டு அவ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க இது தாங்கிக்க முடியாமல் ஹீரோவோட அம்மா நீ ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிடு அதுக்கான எல்லா ப்ராசஸையும் நான் ஆரம்பிச்சிட்டேன் நீ சைன் போட்டால் மட்டும் போதும்னு சொல்ல என்னோட வாழ்க்கையை டிசைட் பண்ண நீங்க யாரு ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட அம்மாவே கிடையாது உங்களுக்கும் என்னோட அப்பாவுக்கும் அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்னோட அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க ஸோ என் அம்மாவோட மரணத்துக்கு காரணமாக இருந்த உங்களை நான் மன்னிச்சு அம்மானு ஏத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனா நீங்க அப்பா கூட என்னை புரிஞ்சுக்காம ஏன் வாழ்க்கையே கெடுக்க பாக்குறீங்களா இதை என்னால ஏத்துக்கவே முடியாது நல்லதோ கேட்டதோ எனக்கு என்னோட ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்காகவும் அவளை நான் வெறுத்து ஒதுக்க மாட்டேன் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோ முடிவா ரிப்ளை பண்ணிடுறான் கட் பண்ணா உடம்பு சரி இல்லாம இருந்த நம்ம ஹீரோவோட பாட்டிக்கு அந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுறதுனால அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து அவங்களை டேக் கேர் பண்ணும் பாட்டிக்கு ஹீரோ மாதிரியே தெரியுறாங்க எனக்கு தண்ணி வேணும்னு சொல்ல நம்ம ஹீரோ தண்ணி ஊத்தி தான் அதே மாதிரி இப்ப ஹீரோயின் அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ கொடுக்கவும் கரெக்டா கண்டுபிடிச்ச பாட்டி உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையா எப்படி உங்க ரெண்டு பேரோட சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு பாடி ஸ்வாப் ஆச்சுன்னு கேக்க எங்கே இந்த உண்மையை நாங்கள் வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களோங்கிற பயத்தில் தான் நாங்களுமே வெளிப்படுத்தாமல் இருந்தோம் ஆமாம் பாட்டி நீங்கள் நினைக்கிறது உண்மைதான் ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறதே எங்களுக்கு புரியலை நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லவும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாடி ஸ்வாப் போது பொதுவாக நடந்த ஏதாவது விஷயம் ஞாபகம் இருக்கான்னு பாட்டி கேட்க அதெல்லாம் சரியா தெரியல பட் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போதுமே இந்த பெண்டென்ட்டை கழுத்தில் போட்டிருந்தோன்னு ஹீரோவை சொல்கிறான்

நீங்க ரெண்டு பேரும் பாடி ஸ்வாப் ஆகி போலன்னு சொல்லி பாட்டி டெஸ்ட் பண்ணா அடுத்த செகண்டே ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல பாடி ஸ்வாப் ஆகிடுது வாவ் இது செமையா இருக்கே ஜாலியா இருக்குன்னு சொல்லி பாட்டி வேணுக்குனே அதை சேர்த்து சேர்த்து கோத்து கோத்து பிரிக்கிறாங்க மாறி மாறி ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல பாடி ஸ்வாப் ஆகுது ஐயோ எங்களால முடியல தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு நம்ம ஆளுங்க கத்த சரி சரி எனக்கு புரியுது ஆனால் இது இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் ஸோ நாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பாட்டி அந்த ஜாட உடைச்சிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் அந்த பாடி ஸ்வாப் நடக்காது பட் ஆல்ரெடி ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா அதனால இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு பாட்டி ஆசிர்வாதம் பண்றாங்க ஈவன் நம்ம ஆளுங்களுமே ஒருத்தர் இன்னொருத்தர உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் இதோட இந்த டிராமாவுமே முடியுது இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவில் மீட் பண்றேன் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டேட்யூன் வித் ஸ்பெக்ட்ரி ஆஃப் ஃபேண்டசி